நீதிமன்றம் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்கிறது. எட்டு பேச்சாளர் பெருமக்களும் தங்கள் அணிக்கு தேவையான கருத்துக்களை வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிற போது பிறந்த வீடுதான் என்று தோன்றுகிறது. இவர்கள் பேசுகிற போது புகுந்த வீடுதான் மகிழ்ச்சி என்று தோன்றுகிறது. ஒரு சிலவற்றை நாம் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டத்தில் நிற்கிறோம். ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்குள்ள போறாங்க. போன எல்லா பெண்ணுங்களும் ஆனா அங்கேயேதான் இருக்கிறாங்க. வெளியிலே இருந்து பார்க்கிற போது அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு இவ்வளவு நாள் இருக்கிற என்ன இருக்கு, என்ன சந்தோஷம் இருக்கு, அங்க என்ன இருக்கு, ஏன் இவ்வளவு நாள் இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது அங்கே ஒரு பெண் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த புகுந்த வீட்டில் ஏதோ ஒன்று அவளுக்கு இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஏதோ ஒன்று இருக்கு. அதாவது பிறந்த வீட்டிலே இருந்து போகிற போது அவளுடைய கனவுகள் கொஞ்சம் நசுக்கப்படுகிறது. அவள் உள்ளே போகிற போது அந்த இடம் அது மிகப்பெரிய மாளிகையாக இருக்கலாம், இல்லை குடிசையாக இருக்கலாம். அது போனவுன்னு அது ஒரு புதுவிதமான வீடு. ஏன்னா நேற்று வரைக்கும் வேறொரு வீடு இருந்தா இன்னைக்கு புது வீட்டுல வந்தோன்னு அந்த மனசுங்கிறது ஏத்துக்கிறது, இதுதான் இது என்னுடைய வீடு அப்படின்னு அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள். இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய குடும்பம், இனி இவர்களுடைய நல்லது சுக துக்கம் கெட்டது இது எல்லாம் எனக்கும் பொருந்தும் என்று தன்னை மாற்றிக்கொண்டு ஒழுகிறாள். ஒரு எப்படி ஒரு மெழுகுதிரியை கொடுத்து ஒரு குத்துவிளக்கை ஒரு பெண் கையிலே ஏற்றுகின்ற போது அந்த விளக்கு எரிந்தவுடன் எப்படி அந்த வீடு முழுவதும் பிரகாச ஜோதி ஆகிறதோ அதுபோல ஒரு பெண் இல்லறத்திலே இறங்கி புகுந்த வீட்டிற்குள் வருகிற போது அவளின் கால்கள் பட்டு அந்த வீடு பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே உறவு முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிறது, ஒரு தடுமாற்றம் வருகிறது. இவங்களை மாமான்னு கூப்பிடணுமா, இவங்களை சித்தப்பான்னு கூப்பிடணுமா, இவங்களை அண்ணான்னு கூப்பிடணுமா, ஏதோ உறவு முறையை மாத்தி கூப்பிட்டோம்னா எங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமானு அவ போற இடத்துல கொஞ்சம் உம்மன் இருந்துட்டு இவங்க பேசுறத வச்சே கண்டு கொள்ளலாம் அப்படின்னு அவ எண்ணும் போது சுத்தி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த அம்மா கிட்ட, ஓ மருமகளுக்கு கொஞ்சம் திமுறை அதிகம்தான், வந்தவங்களை வாங்க மாமா போங்க மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறாளேன்னு பக்கத்துல உள்ளவங்க சொல்லுகிறார்கள் திமிர் என்று. ஆனால் அந்த பெண்ணிற்கு தெரியும், இந்த புது குடும்பத்தில் இந்த உறவு முறைகளை நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிற போது ஒரு பெண்ணினுடைய குரலானது கொஞ்சம் கொஞ்சம் யாரினுடைய காதுகளிலும் விழாமல் ஒரு காணல் நீர் போல புகுந்த வீட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை 2010 சந்தித்த போது 2010 சந்தித்த போது இந்திய பொருளாதாரம் மட்டும் தலை நிமிர்ந்து உலக அரங்கிலே நின்றது. இதற்கு என்ன காரணம் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் இந்தியா வந்து ஆராய்ச்சி செய்த போது அதனுடைய முடிவை வெளியிடுகிறார்கள். அந்த முடிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்திய தேசத்தில் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிற போது இந்திய நாட்டை வேற எதுவாலும் சிதைக்க முடியாது என்று அந்த ஆய்வு. குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளினுடைய திருமண செலவிற்காக அவர்கள் சேமித்த சேமிப்பு உயர்த்தி நிற்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணிற்கு சேமிப்பு என்பது தான் ஒரு வீட்டிற்குள் மருமகளாக போன பிறகுதான் தன் பிள்ளைக்கும் தன் கணவனுக்கும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிற போது புகுந்த வீடு சற்று உயர்ந்து நிற்கும். இன்னும் சொல்ல போனால் புகுந்த வீட்டிலே எண்ணற்ற மாற்றங்கள் வரும். ஒரு விழாவிற்கு அவர்களை அழைக்க வருகிற போது அந்த மாமியார் சொல்லுவாங்க, உனக்கு அந்த வீட்டில் அந்த விசேஷத்துக்கு வர விருப்பம் இருந்தா வா, இல்லைனா வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாத்தனார் சொல்லுவாங்க, தயவு செய்து நீங்கள் வராமல் இருந்து எங்கள் அண்ணன் பொண்டாட்டி வரலேங்கிற அவமானத்தை எங்களுக்கு தேடி கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு பிடிக்காட்டியும் பிடிக்காட்டியும் நாங்கள் கொடுக்குற புடவையை கட்டிட்டு வந்து விசேஷத்தில் நின்றுட்டு நீங்கள் வாட்டில் போயிடலான்னு சொல்லிக்கிற போது ஒரு பெண் மௌனமாக பல இடங்களில் பல அவமானங்களை அந்த வீட்டிலே தாங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் தாங்குவது தன்னுடைய பிள்ளைக்காக என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அவள் இன்னும் அந்த வீட்டை விட்டு செல்ல மாட்டேங்கிறாள் என்று சொன்னால், தான் போய்விட்டால் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பிள்ளைகளும் என்ன ஆகும் என்பது கேள்விக்குறியாகும் என்ற பயம்தான் ஒவ்வொரு பெண்ணையும் வீட்டிற்குள் வைத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனால் பிறந்த வீடு ஒரு பெண்ணிற்கான சொர்க்க பூமி என்பது பிறந்த வீடுதான். எல்லா இடத்திலும்
அவளினுடைய தோல்வியிலும் வெற்றியிலும் சரிசமமாக அவளை கரை சேர்க்கிற கப்பல் எது என்று சொன்னால் பிறந்த வீடுதான். அவள் தோற்றால் கூட பாராட்டக்கூடிய ஒரு இடம் பிறந்த வீடுதான். ஒண்ணு இல்லைங்க, வீட்டில் இருக்கிற அக்கா முத முத சமைக்கணும்னு பழகுனா ரசம்தான் வைப்பாங்க. அந்த ரசத்தை வைக்கும்போது அவங்க கையில காலெல்லாம் சுட்டுட்டு ஊன் சத்தம் போட்டுட்டு அப்பாவுக்கு வந்து பரிமாறும் போது அம்மா சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க ரசம் நல்லா இல்லைன்னு. அப்பா இன்னொரு கரண்டி ஊத்துமா இன்னொரு கரண்டி ஊத்துமான்னு வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, என்னங்க நான் ரசம் வச்சா கூட ஒரு மனுஷன் ஒரு நாளும் பாராட்டினதே கிடையாது, இந்த மனுஷனுக்கு பாராட்ட தெரியுமானே எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது, எப்படிங்க இப்படி நல்லா இல்லாத ரசத்தை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்னும் இல்லடி, மத்த ரசமெல்லாம் சாதா ரசம்தான், என் மகள் ரசம் வைக்கிற போது பெருங்காயத்தோடு சேர்த்து அவளுடைய பெருந்தன்மையும் அந்த ரசத்திலே கரைத்து விடுகிறாள், அதனால் தான் ரசம் சுவைக்கிறது என்று ஒரு தந்தை சொன்னார். இந்த பாராட்டுகளுக்காக நிச்சயம் பெண்ணானவள் பிறந்த வீட்டிலே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு இடத்திலும். நா முத்துக்குமார் தன்னுடைய கவிதை வரிகளிலே ஒன்றை சொல்லியிருப்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் போன்ல பேசிக்கிறாங்களே அதுல என்னதான் இருக்குன்னு அவரோட அண்ணன் கிட்ட அவர் கேட்டார், அண்ணா இதுல என்ன இருக்கு இப்படி போன்ல பேசுறீங்க. அவங்க அண்ணன் சொன்னாரா, இப்போ உனக்கு புரியாது தம்பி, உனக்கு திருமணம் நிச்சயமானோனா நீ போன்ல பேசும்போதுதான் அது புரியும் தம்பி அப்படின்னு சொன்னாங்களா அவங்க அண்ணன். இவருக்கு திருமணமாகி நிச்சயமானவனே இவர் அவங்க மனைவியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, அன்பே உனக்காக தான் காத்திருந்தேன், ஒரே ஒரு முத்தம்தான். உடனே அவங்க மனைவி போன்லயே சிரிச்சிட்டு இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்களா. அவருக்கு முத்துக்குமார் சொல்றாரு, அச்சம் தவிர அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மனைவி சொன்னாங்களா, ஆண்மை தவறேன்னு. இவர் சொன்னாரு, நம்ம மனைவி நம்மளை விட மிகப்பெரிய கவிஞராக இருக்கிறேன்னு ஒரு கவிஞர் பாராட்டினாருன்னா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் தன் எல்லா பூக்களும் மலர்ந்த பின்புதான் வாடும், ஆனால் என் மனைவி மட்டும் வாடிய பிறகுதான் மலர்கிறாள், ஏனென்றால் எங்கள் குடும்பம் பூப்பதற்காக என்று அத்தனை சிலுவைகளையும் அவள் தாங்குகிறாள் என்று ஒரு கணவன் சொன்னார் என்று சொன்னால் இல்லறத்திலே கணவனுடைய புரிதல். இந்த அக்கா தங்கச்சி உறவு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே தாய்க்கு பிறகு நமக்கு கிடைக்கிற விட்டு பெற முடியாத ஒரு சொந்தம் என்றால் அக்காவினுடைய உறவுதான். ஏன்னா அக்காவுக்கு திருமணம் ஆச்சுன்னு சொன்னா அக்காக்களோட மாமாக்களை நம்ம எப்பவுமே வில்லனா தான் பார்ப்போம். ஏன்னா நம்மளோட இருந்த அக்கா இனி அவர்கள் வீட்டுக்கு போக போகிறார், எதை செய்தாலும் அவரை கேட்டு செய்ய வேண்டும்னு. அதுக்கு கவிஞர் அழகா சொல்லுகிறாள், நேற்று வரை அவள் இருந்த வீடு நாளை முதல் அவள் வந்து போகும் வீடாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டே சிரித்துக் கொண்டே ஒரு பெண் போகிறாள் என்றால் எவ்வளவு வலியும் வேதனையோடும் அவள் போகிறாள் என்றால் அங்கே போயும் அவள் ஏன் வாழ்கிறாள் என்று சொன்னால் அவளினுடைய வாழ்க்கையில் தான் பிறந்த வீட்டு கௌரவமும் இருக்கிறது, புகுந்த வீட்டு கௌரவமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் சரியாக எடை போட்டு நிற்க வேண்டிய மிகப்பெரிய தராசுக்கோள் பெண்ணான மனைவி என்பவளால் தான் அவள் இரண்டு இடத்திலும் பாரபாட்சம் பார்க்காமல் இங்கே ஒன்றை சொன்னால் புகுந்த வீட்டை உயர்த்தி பேசுவதும், புகுந்த வீட்டில் ஒன்றை சொன்னால் பிறந்த வீட்டை உயர்த்தி பேசுவதும் பெண்ணினுடைய பெருந்தன்மைகளில் ஒன்று. என்னை பொறுத்தவரை இந்த பக்கமும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள், இந்த பக்கமும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது நான் இப்படி பார்க்கிறேன், திருமணத்திலே ஆணும் பெண்ணும் திருமணம் முடிந்த பிறகு திருமண நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு ஒரு மண்பானையை மண்டபத்திலே வைத்து அதிலே மஞ்சள் ஊற்றி தண்ணீர் ஊற்றி கலக்கி ரெண்டு மோதிரத்தை உள்ள போடுவாங்க, ஒரு மோதிரத்தை. இதை யாரு எடுக்கிறதுன்னு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சண்டை வரும், ஒரு போட்டி சண்டை. போட்டின்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாதுங்க, உணர்ச்சி தான் வேலை செய்யும். நான் எடு நீ எடுன்னு மணப்பெண் தோழிகளும் மணப்பையனோட தோழர்களும் ரெண்டு பேரும் ஒரு போட்டியை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க, சொந்த பந்தம்லாம் சேர்ந்து நீ தான் எடுன்னு. அப்ப இந்த பெண் கொஞ்சம் தயங்கி தயங்கி உள்ள கையை விடுவாங்க, ஏன்னா அவங்க கையில் வளையல் முழுவதும் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ரொம்ப ஆவேசமா அந்த கையை இப்படி உள்ள வட்டினாங்கன்னா அந்த கண்ணாடி வடைகள் உடஞ்சா அதை அபச்சகோணம். ரொம்ப ஆவேசப்பட்டு அந்த பானைய உடைச்சிட்டா வந்த மருமக முத நாளே பானையை உடைச்சிட்டாங்கிற ஒரு அவப்பேர் வந்துருமுன்னு ரெண்டு இடத்துலையும் அந்த பெண் விட்டு கொடுத்து என்ன பண்றாங்க, எடுக்கிற மோதிரத்தை கணவன் கையில எடுத்து கொடுத்து நீயே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்திற்காக
ஒரு பெண் கால் வைத்த முதல் நாளை கழுத்திலே தாலி ஏறிய பிறகே கணவனினுடைய குடும்பத்துக்காக விற்று கொடுக்கிறாள் என்று சொன்னால் விட்டு கொடுப்பவளிடம் எப்போதும் கொஞ்சம் வலியும் வேதனையும் ஊசலாடி கொண்டிருக்கும் என்று பார்க்கிற போது பெண்ணானவள் பிறந்த வீட்டில்தான் ஒரு சதவீத மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறாள் என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக அறிவித்து இப்படி ஒரு நல்ல பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த கோவை நேருமகா வித்யாலயம் கலை அறிவியல் கல்லூரிக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சிக்கும் கோவை மகாஜனங்களே தயாரிப்பு குடி நிறுவனத்தின் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.